நண்பா, இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2023 வருஷம், அதுவும் பைக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பொற்காலம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி காம்படிஷன் இல்லாததுனால நிறைய கம்பெனிகள் பார்த்தோம்னா மோனோபோலி பண்ணிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் டிராப் டவுன் பண்ணிட்டு நிறைய பைக்குகள் புதுசாக மார்க்கெட்ல லான்ச் ஆயிருக்குது. சீரியஸ்லி இதெல்லாமே ஒர்த்துன்னு சொல்ற அளவுக்கும் சில பைக்குகள் இருக்குது. அது என்னென்ன பைக்குகள், என்ன விஷயத்தினால இதெல்லாம் பெஸ்டா இருக்குது, எதனால இந்த காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா அதான் நண்பா எப்பவும் சொல்றேன்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். லெஸ்ல ஃபர்ஸ்டா பார்க்க போறது ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 160R 4V தான். இந்த பைக்கை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு மிடில் செக்மெண்ட்ல ஹீரோ கம்பெனி பார்த்தோம்னா இந்த அளவுக்கு வந்து இறங்கி செய்வாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. எக்ஸ்ட்ரீம் ஃபர்ஸ்ட் வந்த புதுசுல நிறைய பேர் எதிர்பார்த்தது இந்த பைக் ஒர்த்தா இருக்குமா, டிசைன் அந்த அளவுக்கு இல்லையே, டிசைன் பாக்கறதுக்கு ஒரு ஃபங்கியா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பைக்ல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நல்ல ரீஃபைண்டான ஒரு இன்ஜின் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்ப 4V அப்கிரேட் பண்ணங்காட்டி பவர் அண்ட் டார்க்ல ஒரு மைல்டு சேஞ்சஸ் வந்து இருக்குது நண்பா. அதுல எந்த ஒரு ஒரு பைக்கை கொண்டு வரதுக்கு ட்ரையம் கம்பெனி வந்து
பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பஜாஜ் அதுக்கான டிஸ்ட்ரிபியூஷனை பண்ண போறாங்க. அப்படி பண்ணும்போது சீரியஸ்லி இப்ப ட்ரையம் கம்பெனியோட இந்த ஸ்பீட் 400 நம்ம மார்க்கெட்ல கொடுத்த இம்பாக்ட விடவே 250cc இன்னமே பயங்கர இம்பாக்ட கொடுக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. இப்ப லான்ச் பண்ணிருக்கிற ட்ரையம் 400 பார்த்தோம்னா உண்மையாலுமே ஒரு சூப்பரான அட்டெம்ப்டா தான் நம்ம மார்க்கெட்ல இருக்கு. பட் மைலேஜ் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 25-30 வரைக்கும் தான் மைலேஜ் கொடுக்கக்கூடியது இந்த பைக். சோ உங்களுக்கு மைலேஜ் பத்தி ஒரே இல்ல, நல்ல ஒரு டிசைனா வேணும், இன்ஜின் நல்ல ரீஃபைன்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த பைக் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. ஸ்டைலிங்க பொறுத்த வரைக்கும் இந்த பைக் நல்லா அட்ராக்டிவா இருக்குது. இந்த 400cc உண்மையாலுமே நல்ல பவரண்ட் ஆர்க்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. டிராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமோட வரதுனால சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா என்ஹான்ஸாவே பண்ணிருக்காங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். இந்த வண்டியிலோட நெகட்டிவ் சைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல வந்து ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் வந்து இல்ல, வைப்ரேஷன் இருக்குது வண்டியில ஹையர் ஆர்பிஎம்ல போகும்போது. இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருந்தாங்கன்னா பைக் இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லுவேன். லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போறது டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 310 பைக் தான். இந்த பைக்கை பத்தி பேசணும், தனியா ஒரு வீடியோவே போடணும் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன். பட் அதுக்கேத்த டைம் வந்து எனக்கு கிடைக்கல நண்பா. பட் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா இந்த பைக்கை பத்தின டீடைல்டான வீடியோ வரும், அதுல நிறைய விஷயங்களை நம்ம பேசதான் போறோம். டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 310 பத்தி ஒரு ஷார்ட்டா சொல்லணும்னா இந்த பைக் 2,42,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல. ஹையர் எண்ட் மாடல் போற மாதிரி இருந்தா 263,000 ரூபாய்க்கு இப்போ வந்து கோட் பண்ணிருக்காங்க நண்பா. இது வந்து இன்ட்ரோடக்ஷன் பிரைஸ் தான். இந்த பிரைஸ் மேபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இது ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பைக்கோட பிரைஸ் தான். ஏன்னா இதுவே பார்த்தோம்னா நீங்க பிஎம்டபிள்யூல இந்த பைக் வாங்குற மாதிரி இருந்தா இந்த பைக் ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் மாடல்ல கிட்டத்தட்ட 3,00,000 ரூபாய்க்கு அவைலபிலிட்டி இருக்கு. ஆனா சீரியஸ்லி சொல்றேன், டிவிஎஸ் கம்பெனி கொடுத்துருக்க ஃபியூச்சர்ஸ் கண்டிப்பா பிஎம்டபிள்யூ பைக்ல இல்ல அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லாம பிரைஸ் ரேஞ்சஸ் பார்க்கும் போதும் பேஸ் மாடல நம்ம கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் கம்மியாவே வாங்கிக்கலாம். இந்த அளவுக்கு பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை வந்து பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்த பைக்ல நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோ பேசலாம். ஆனா இந்த பைக் பார்த்தோம்னா கண்டிப்பா பிளாகர்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி தான் இந்த பைக் ரெடி பண்ணிருக்காங்க நண்பா. சீரியஸ்லி இந்த விஷயத்த நான் அடிச்சே சொல்லுவேன். ஏன்னா மவுண்ட் கண்ட்ரோல்லே பார்த்தோம்னா கோப்ரோ வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரைடர் லாங் டிரைவ் போகும்போது கண்டிப்பா வெதர் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஹீட்டடான சீட் வேணுமா இல்ல கூல்டான சீட் வேணுமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆப்ஷனை வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கிறது உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயமா இருக்குது. கண்டிப்பா சொல்றேன் நண்பா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் விளாகர்ஸ் வந்து அவங்களோட டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி தான் பைக்குகளை வாங்கி ரைட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் விளாகிங்க்குன்னு சொல்லிட்டு பைக் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 310 ஒரு தனியான ஒரு மைல் ஸ்டோனை வந்து பிடிச்சிருக்குது. எப்பவுமே ஒரு யூடியூபர் பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கிற கேமராவாகட்டும் அவங்க கிட்ட இருக்கிற சாஃப்ட்வேர் ஆகட்டும் நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க, அப்பதான் மார்க்கெட்ல சர்வைவல் பண்ண முடியும். அந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம்ல விளாகர்ஸ் எல்லாமே பைக்கை அப்டேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பா அவங்களோட அப்டேட் லிஸ்ட்ல வந்து அப்பாச்சி ஆர்டிஆர் 310 இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. அந்த அளவுக்கு பார்த்தோம்னா இந்த வண்டியை செதுக்கி வச்சிருக்காங்க லாங் டிரைவுக்காக. இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இந்த வண்டி பத்தி என்ன விஷயங்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு இருக்கிறேன், அந்த வீடியோக்கு நீங்க கொடுக்கற ஹின்ட்ஸும் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லிஸ்ட்ல கடைசியா பார்க்க போற பைக் தி அன்எக்ஸ்பெக்டட் பைக் அப்படினு சொன்னோம்னா நான் இந்த வருஷத்தோட ஹீரோ கரிஷ்மா XMR இந்த பைக்கை தான் நான் சொல்லுவேன். 210cc ல ரிலீஸ் ஆயிருக்க இந்த பைக், 210cc பைக் அப்படினு சொன்னோம்னாவே நம்ம மார்க்கெட்ட பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 2,00,000 தான் முடிப்பாங்க. பட் இந்த பைக்கை வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது நான் என்ன எதிர்பார்த்தேன்னா இந்த பைக்கோட பிரைஸ் வந்து ஒரு 2,20,000 2,30,000 ரூபாய் வரைக்கும் போயிடலாம். ஏன்னா அதுல கொடுத்துருக்க நிறைய விஷயங்களை பார்க்கும்போது கண்டிப்பா நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஸோ பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். பட் இந்த பைக்கோட பிரைஸ் வந்து இப்போ மார்க்கெட்ல 250 ரூபாய் கம்மியாக தான் கோட் பண்ணியிருக்காங்க இன்ட்ரோடக்ஷன் பிரைஸ். இதுக்கப்புறம் இதோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பட் இந்த பிரைஸ் உண்மையுமே செம டீசென்டாகவே இருக்குது நண்பா. ஹீரோ கம்பெனி கிட்ட இருந்து நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா ஹீரோ கம்பெனி அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பவுண்டரி லைனை வந்து எப்பவுமே செட் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்பவுமே பார்த்தோம்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் ரிலீஸ் பண்ணாலும் சரி, ஒரு அட்வென்ச்சர் பைக் ரிலீஸ் பண்ணாலும் சரி, ஹீரோவோட ஃபுல் மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா கம்ப்ளீட்டா மைலேஜ் ஓரியன்டான ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். சோ அதனாலேயே பார்த்தோம்னா இன்ஜின் ஃபிகர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது பவர் அண்ட் டார்க் வந்து கம்மியாக தான் இருக்கும். அந்த செக்மெண்ட்லேயே பார்த்தோம்னா மற்ற பைக்குகளோட கம்பேர் பண்ணும்போது ஒரு அண்டர் பவர் பைக்காக தான் ஹீரோ பைக்குகளை நம்ம ஃபீல் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா இது வந்து ஒர்த் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் 200cc வந்து ரீசெண்டாக பவர் அண்ட் டார்க் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் 210cc கொடுத்த இந்த பைக் நானே எதிர்பார்க்கல. சீரியஸா கேடிஎம்மோட 250 டியூக்கு ஈக்குவலான பவர் அண்ட் டார்க்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. உண்மை சொல்ல போனோம்னா இந்த அளவுக்கு பவர் அண்ட் டார்க் ரிலீஸ் பண்ற மாதிரி இந்த மெஷினை ரெடி பண்ணி மார்க்கெட்ல கொடுப்பாங்க அப்படின்னு நானும் எதிர்பார்க்கல. இந்த பைக் அதிகபட்சமா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 25.15 BHP
பவரும் 20.4 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி டெவலப் பண்ணிருக்காங்க. இந்த பைக்கோட அதிகபட்ச பவர் அண்ட் டார்க் நான் எதிர்பார்த்தது எவ்வளவுனா, ஆக்சுவலா சொல்லணும்னா 18 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் 20 BHP பவர் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இந்த பைக்கை டெவலப் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத நான் எதிர்பார்த்தேன். பட் இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு இந்த பைக்கை சம பவர்ஃபுல்லான ஒரு மிஷினா வந்து ஹீரோ ரிலீஸ் பண்ணது உண்மையாலுமே அந்த லான்ச் ஈவெண்ட பார்த்த எல்லாருக்குமே பார்த்தோம்னா செம ஷாக்கிங்காவே இருந்துச்சு. ஹீரோ ஃபைனலி பார்த்தோம்னா அவங்க பவுண்டரிஸ் எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா வெளியே வந்திருக்காங்க அப்படிங்கறத உண்மை. ஒரு வழியா கரிஷ்மா பைக் ரீலான்ச் ஆகும் போது எல்லாரோட எதிர்பார்ப்பும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஏன்னா இந்த பைக்குக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க இந்த பைக்கை பார்க்கும் போது கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்க மாட்டாங்க அப்படிங்கறத நான் உறுதியா சொல்லுவேன் நண்பா. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பைக்கை செதுக்கி நம்ம மார்க்கெட்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மேல பார்த்த இந்த 4 பைக்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பைக் எது இந்த 2023 வருஷம் ரிலீஸ் பண்ணதுல அப்படிங்கறத சொல்லுங்க. ஏன்னா இந்த 4 பைக்குமே நம்ம மார்க்கெட்ல ஒரு மைல்ஸ்டோனை வந்து கிரியேட் பண்ணிருக்கு அப்படிங்கறத உண்மை. ஏன்னா இது வரைக்கும் காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாததுனால நிறைய கம்பெனிகள் பார்த்தோம்னா ஒரு மோனோபோலி அப்படிங்கிற கேட்டகரியிலேயே இருந்தாங்க. எங்களுக்கு எந்த பைக் காம்படிஷன் வந்தாலும் எங்க பைக் முன்னாடி எடுப்படாதுப்பா அப்படிங்கிற தாட்ல நிறைய கம்பெனிஸ் இருந்தாங்க. அதை எல்லாத்தையும் பிரேக் பண்ற மாதிரி ரிலீஸ் ஆயிருக்க இந்த 4 பைக்குகள் மார்க்கெட்ல உண்மையாலுமே சூப்பர் ஸ்டார்ஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இதுல எந்த பைக் பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து உங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. சரியா?